ஹலோ வியூஸ் நான் வரிவா மேனேஜ்மெண்ட் ஆப்டியூட் டெஸ்ட் மேட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து எவ்வரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அதாவது பிஎஸ் கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு நிறைய காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து பிஜி ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கம்பல்சரி அதில் பிஜி ப்ரோக்ராமில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் மேட் எக்ஸாமினேஷன்ஸ் தென் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் வேலிடா இருக்கு தென் இதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி என்ன மோட் ஆஃப் எக்ஸாமினஸ் கண்டக்ட் பண்றாங்க எப்படி அப்ளை பண்றது இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இதோட ஃபுல் கம்ப்ளீட் டேட்ஸ் என்ன என்னென்ன ஷெடியூல்ஸ் இதோட கம்ப்ளீட் டீடெயில்ஸ் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போகிறோம் வாங்கின மாதிரி வீடியோக்குள்ள எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் ஆப்டியூட் டெஸ்ட் ஓகேங்களா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் ப்ராடக்ட் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட்டாக கண்டெக்ட் பண்ணுறாங்க தென் டபுள் ரிமோட் ப்ரொடக்ட் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க தென் ப்ராப்பர் பேஸ்ட் அண்ட் ரிமோட் ப்ரொடக்டட் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் ரிமோட் ப்ரொடக்ட் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க தென் பேப்பர் பேஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ரெண்டு பேஸ்ட்டும் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஓகேங்களா ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஓகேங்களா இன் கேஸ் வந்து நீங்கள் ரெண்டு மோர்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இல்லைங்களா அடிஷ்னலாக வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் சிங்கிள் போர்டாக இருந்தீங்கன்னா அந்த ஐபிடி தென் பிபிடி தென் சிபிடி ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆகும் இல்லை நீங்கள் ரெண்டு மோட் பிபிடி ப்ளஸ் இல்லை ஐபிடி இல்லைனா சிபிடி ப்ளஸ் ஐபிடி இல்லைனா பிபிடி ப்ளஸ் சிபிடி இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இது ரெண்டு சேர்த்துமே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஆகும் தென் உங்களுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் நீங்கள் அதை செக் பண்ணிங்க அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தென் இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா உங்களுக்கு வேலிட் மெயில் ஐடி உங்களுக்கு தேவை தென் உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா உங்கள் நீங்கள் ஸ்கேன் இமேஜ் உங்களோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் தென் உங்களோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் தென் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும் தென் இதில் வந்து ஐபிடி ரிமோட் ப்ரொடக்டட் கிங் ஓகேங்களா ரிமோட் ப்ரொடக்டட் இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களோட ஷெட்யூல் என்னன்னா தென் ஐபிடி தென் பிபிடி ரெண்டுத்துக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயித் வந்து லாஸ்ட் டேட்டு தென் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தென் எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் சிக்ஸ்த்து எக்ஸாம் டேட் ஓகேங்களா தென் அதே மாதிரி சிபிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் செவன்த் வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்குது சிபிடி என் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் நைன் வந்து ரிலீஸ் ஆகுது எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து மார்ச் தேர்ட்டின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தென் மேத் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் ஐஎம்ஏ டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் உங்களோட மேத் ஸ்கோர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தென் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் சிட்டிஸில் தான் உங்களை எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த மேட் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸும் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது குறிப்பிட்டு சில இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாப் இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும்தான் இது வந்து கேட்குறாங்க அது எலிஜிபிளாக இருக்குது எல்லா இதில் வந்து எலிஜிபிள் கிடையாது கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஎம்ஐ மேட் டாட் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் சரிங்களா தென் அது தவிர்த்து நீ எந்தெந்த யூனிவர்சிட்டி அந்த எந்தெந்த காலேஜஸ் வந்து உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மேட் எக்ஸாமினேஷன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா அந்த லிஸ்ட்டையும் அதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியும் எந்தெந்த காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் சவுத்து தமிழ்நாட்டு ரீஜன்ஸில் வேணால் சவுத்தில் எங்களுக்கு எந்தெந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டெஸ்ட்டு சிட்டிஸ் எங்களா எந்தெந்த சிட்டிஸ் வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதையும் சொல்லியிருக்கிறாங்க எங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எந்த சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் எந்தெந்த சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் டெஸ்ட்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படிங்களா டெஸ்ட்டு வந்து எந்த இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க தென் டெஸ்ட்டோட பேட்டர்ன் என்ன ஓகேங்களா அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து எந்த மெத்தடில் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸோட கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ஓகேங்களா அதையும் வந்து உங்கள் டெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணிக்குங்க தென் டெஸ்ட்டு சாம்பிள் என்ன எவ்வளோ மார்க்ஸு உங்களுக்கு வந்து எக்ஸாம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு தென் லாங்குவேஜ் காம்படிஷன் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸு தென் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிகல் ரீசனிங் ஃபார்ட்டி மார்க்ஸு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸு டேட்டா அனலிசிஸ் அண்ட் சஃபிஷன்சி வந்து ஃபார்ட்டி மார்க்ஸு தென் இந்தியன் அண்ட் குளோபல் என்வரமென்ட்டல் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன்ஸு ஓகேங்களா இதுதான் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கான உங்களுக்கு கொஷின் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்னு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஆன சாம்பிள் கொஷின் பேப்பர் வேணும்னா அதுக்கான சாம்பிள் கொஷின் பேப்பர் லிங்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அது மூலிமா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா சாம்பிள் கொஸ்டினு நீங்கள் பார்த்துக்கோங்க தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்களுக்கு யூசரி பாஸ்வேர்ட் மூலியமாக லாகின் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போவே நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எனி கிராஜுவேட் நீங்கள் யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் வெயிட்டிங் இருந்தீங்கன்னா அவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தென் அதோட எந்தெந்த யூனிவர்சிட்டி எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் இது மேட் எக்ஸாம்ஷன் எலிஜிபிளோ அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கறேன் டாப் சிட்டிஸ்க்கான லிங்க்கையும் அதையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மேல்கூங்களை ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாக்சில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன் தேங்க்யூ